இப்போ நம்ம எண்களும் தொடர் வரிசைங்களை நேற்று விட்டதுலேருந்து இன்றைக்கி தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். 13வது கணக்குலேருந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து 3+k - 18 - k, 5k + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசைகளில் உள்ளன. கூட்டுத்தொடர் வரிசைகளில் உள்ளன அவங்களே சொல்லிட்டாங்க. எனில் கேயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. T1 = 2, ஃபஸ்ட்டு உறுப்பு வந்து 3+k T1 எடுத்துட்டோம். அதாவது நம்ம பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா T2 பொது வித்தியாசம் D கண்டுபிடிக்கும் போது T2 - T1 சொல் எழுப்போமா பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க. அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு உறுப்புக்கும் வித்தியாசம் என்னவோ அதே தான் அடுத்த ரெண்டு உறுப்பு ஒவ்வொரு உறுப்புக்கும் இடையில உள்ள வித்தியாசம் அதே ஈக்குவலாக தான் இருக்கும். கூட்டுத்தொடர் வரிசைனா ஈக்குவலாக சமமாக தான் இருக்கும். அப்போ கூட்டுத்தொடர் வரிசை என்பதால் பொது வித்தியாசம் சமம். இப்போ வந்து மூணு உறுப்பு கொடுத்துருக்காங்க. இது T1, இது T2, இது வந்து T3. கேயின் மதிப்பு நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். D1 T2 சமம். D1 T2 = சமம். பொது வித்தியாசம் என்பதால் D1 T2 சமம்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து D1 நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா T2 - T1 அதுதான் வந்து நம்ம D1 கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது T2 - T1 18 - k அடுத்தது மைனஸ் ஆஃப் T1 என்ன 3+k போட்டுக்கிறோமா = T3 என்ன T3 5k + 1 T3 - T2 18 - k அதான் 18 - k போட்டாச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா 18 - k இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ இந்த மைனஸ் அளவு உள்ளாரையெல்லாம் போடுவோம். -3 - k - -k = 5k + 1 அடுத்தது -18 இந்த கே மைனஸ் கே இருக்கா, இப்போ இந்த மைனஸ் சேரும்போது ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் கே ஆயிரும். அப்போ 18 இங்கே ஒரு -3 இருக்கா, இந்த 18ல் 3 போச்சுன்னா 15 இங்கே ஒரு கே இங்கே ஒரு கே இருக்குது, 2k இருக்கா, மைனஸ் முன்னால் இருக்கா, -2k = 5k. இங்கே இந்த பக்கம் இங்கே ஒரு கே இருக்குது, கே முன்னால் ஒன்று இல்லைனாலும் நம்ம ஒன்று இருக்குதா அர்த்தம். 5k இங்கே ஒரு கே வரும்போது 6k 6k மைனஸ் 18ல் 1 போச்சுன்னா 17 -17 இப்போ இந்த 17 இருக்கா, இந்த 17 இங்கிட்டு கொண்டு வரும்போது ப்ளஸ் ஆயிரும். நம்பர்ஸை ஒரு பக்கமாக கொண்டு வரோம், கே இந்த இதெல்லாம் வந்து ஒரு பக்கமாக இதை கொண்டு போகிறோம். அப்போ 15 - 17 இங்கிட்டு ப்ளஸ் ஆயிரும், 15 + 17 இந்த -2k இங்கிட்டு போது +2k ஆயிரும், 6k + 2k ஆயிடுது. அப்போ 6 - 2 = 8 15 + 17 = 32 அப்போ கே கொட்டு இந்த 8 பெருக்கல் இருக்குது, இங்கே வரும்போது வகுத்தல் ஆயிரும், 32/8 அப்போ அடிச்சிங்கன்னா 4 k = 4 ஆன்சர் 4. நெக்ஸ்ட் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகள் உள்ளன, மொத்தம் 30 வரிசைகள் உள்ளன. 20 முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகள் உள்ள அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கலாம், முதல் வரிசையில் 20 இருக்கைகள் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ முதல் வரிசை இருக்கை a = 20 மொத்த வரிசைகள் சொல்லிட்டாங்க, மொத்தம் 30 வரிசைகள் உள்ளன. அப்போ மொத்த வரிசைகள் n = 30 ஒவ்வொரு வரிசையிலும் 2 இருக்கைகள் கூடுவதால் t = 2 ஒவ்வொரு வரிசையிலும் 2 இருக்கை கூடுதுன்னு சொல்லிருக்காங்க. அப்போ பொது வித்தியாசம் d = 2. அப்போ கடைசி வரிசை இருக்கைகளின் எண்ணிக்கை எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ கடைசி வரிசை இருக்கைகளின் எண்ணிக்கை tn = a + n - 1 × t. அப்போ n = 30 மொத்த வரிசைகள் n = 30 கொடுத்துட்டாங்க. அப்போ t = a = 20 20 + n - 1 n = 30 அப்ளை பண்ணுறோம், 30 - 1 × d. அப்போ t = 20 + n - 1 × t போட்டோமா, அப்போ 20 + 30 - 1 = 29 × 2 அப்போ 20 + 29 = 58 20 + 58 = 78 அப்போ t 30 கடைசி வரிசையில் உள்ள சீட்டுகள் எண்ணிக்கை வந்து 78. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கணக்கு 3, 7, 11 டாட் வச்சுக்கோங்க. 40 உறுப்புகள் வரை, 40 உறுப்புகள் மொதல் ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டாங்க, 40 உறுப்பு வரையில் இது வந்து கூடுதல் காண்கன்னு சொல்லியிருக்காங்க.
முதல் உறுப்பு வந்து ஏ ஈக்குவல் டு மூணு, முதல் உறுப்பு வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம் மூணு, என் ஈக்குவல் டு மூணு நாற்பதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக வந்து என் வந்து 40 உறுப்புகள் வரையில் வந்துட்டு என் ஈக்குவல் டு 40ன்னு விட்டாங்க. டி நம்ம பொது வித்தியாசம் கணக்கு டி ஈக்குவல் டு டி டூ ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு, அப்போ டி டூ மைனஸ் டி ஒன் ஏழு மைனஸ் மூணு நாலு, நாலுன்னு கொடுத்து தெரியும் நமக்கு டி ஈக்குவல் டு நாலு. அப்போ கூடுதல் அப்படின்னு சொன்னால் எஸ் என் ஈக்குவல் டு என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஃபார்முலா மனப்பாடம் வச்சுங்க. கூடுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னாவது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டால் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஃபார்முலா, அதாவது டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி என்னாவது உறுப்பு ஃபார்முலா. இது வந்து எஸ்என் கூடுதல் காணுங்கன்னா எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன அவங்களே 40ன்னு தெரியும் கொடுத்துட்டாங்க, எஸ் 40 ஈக்குவல் டு என் பை டூ 40 பை ரெண்டு டூ ஏ டூ இன்ட்டு ஏ என்ன மூணு ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு என்னுங்கிற இடத்துல 40 அப்ளை பண்ணால் 40 மைனஸ் ஒன்று இன்ட்டு நாலு. அப்போ 40ல் ரெண்டால் அடித்தா 20 23 6 40 மைனஸ் 3 39 இன்ட்டு நாலு. அப்போ 20 அப்படியே போட்டுக்கிறோம், 6 ப்ளஸ் 4 இன்ட்டு 39 156. அப்போ 20 இன்ட்டு 156 ஆறு 162 20 162 இப்படினா 3240. அப்போ 40வது உறுப்பு 40 உறுப்புகள் வரை கூடுதல் காணுங்க, மொத்தம் 40 உறுப்புகள் வரையணும். இதே மாதிரி 40 உறுப்புகள் வரையும் போட்டு கூட்டி பார்த்தீங்கன்னா 3240 தான் ஆன்சர் வரும், 40 உறுப்புகள் கூடுதல். நெக்ஸ்ட் கணக்கு 6 ப்ளஸ் 13 ப்ளஸ் 20 ப்ளஸ் நான் வச்சுக்காங்க ப்ளஸ் 97 கூடுதல் காணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ முதல் உறுப்பு ஏ ஈக்குவல் டு 6, கடைசி உறுப்பு 97, கடைசி உறுப்பு வந்து 97 எல் கொடுத்துட்டாங்க. டி ஈக்குவல் டு 13 மைனஸ் 6, 13 மைனஸ் 6 7 டிஃப்ரெண்ட், டி வந்து 13 மைனஸ் 6 ரெண்டாவது வந்து மைனஸ் முதல் உறுப்பு குறைச்சோன்னா 7 கண்டுபிடிச்சோம். அப்போ என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 எந்த ஃபார்மாக படிச்சுக்கேன். இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள்ஸ் வந்து கூடுதல் காண்கன்னு கூட்டாங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள்ஸ் கொடுத்து கூடுதல் காண்கன்னு கொடுத்தாங்கன்னா என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. அப்போ எல் வந்து 97 மைனஸ் ஏ வந்து 6 பை டி வந்து 7 அப்போ ப்ளஸ் 1. அப்போ 97 மைனஸ் 6 91 பை 7 ப்ளஸ் 1. இப்போ வந்து அடிச்சிங்கன்னா ஒரே லேலு இது 13 தடவை அடிப்படும், 13 ப்ளஸ் 1 14. அப்போ வந்து எஸ்என் ஈக்குவல் டு எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ ஏ ப்ளஸ் எல் என் பை டூ ஏ ப்ளஸ் எல். அப்போ எஸ் 14 நெக்ஸ்ட் கணக்கு 729 243 81 பெருக்கு தொடர் வரிசையின் ஏழாவது உறுப்பு காண்கன்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உறுப்பு ஏ நெற்று ஏ ஈக்குவல் டு 729 ஆறு, பொது வித்தியாசம் வந்து ஆறு ஈக்குவல் டு டி டூ. இப்போ நம்ம கூட்டல் முறையில் வந்து டி டூ மைனஸ் டி ஒன் போடுவோம். இப்போ இது வந்து பெருக்கு தொடர் வரிசைன்னு அவங்க சொல்லிட்டாங்க, பெருக்கு தொடர் வரிசை. அப்போ ஆறு ஈக்குவல் டு டி டூ பை டி ஒன். அப்போ ரெண்டாவது உறுப்பு வந்து டி டூ 243 பை 729. அப்போ 243 739 வகுத்தா 1/3. அப்போ என் ஈக்குவல் என் வந்து ஏழாவது உறுப்பு கண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என் ஈக்குவல் டு 7 என்னும் நமக்கு சொல்லிட்டாங்க. அப்போ டிஎன் ஈக்குவல் டு என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க, பெருக்கு தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கனா ஃபார்மா வந்து டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1 டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1. அப்போ டி என்னுங்கிற இடத்துல ஏழு போட்டுக்கிறோம்,
ஏழு, அப்போ ஏ வந்து 729 இன்ட்டு ஆர் வந்து 1/3 பவர் என் மைனஸ் ஒன், என்னுங்கிற இடத்துல 7 மைனஸ் 1, அப்போ 729 இன்ட்டு 1/3, 7 மைனஸ் 1 6, 1/3 பவரில் 6 வந்துச்சு. அப்போ 729 இன்ட்டு 1/3 ஹோல் பவர் 6ன்னு இருக்கா, அப்போ 3 வந்து இன்ட்டு 6 தடவை 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டுனு 6 தடவை போட்டிங்கன்னா 729 வரும். இப்போ 1/729, அப்போ இந்த 729க்கு இந்த 780 அடிபட்டுரும், ஆன்சர் 1.